இறைவனுக்கும் மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காண நான் உங்களோடு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தந்து தேவனை நன்றியோடு சோதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட 2 சாமுவேல் 24:18-25 வாசித்து பார்க்கும் பொழுது, தாவீது தன்னுடைய படைபலத்தை எண்ணி பார்க்கும் பொழுது அது ஒரு தவறுதலாக காணப்பட்டது. அது நிமித்தமாக காத் என்கின்ற தீர்க்கதரிசியின் மூலமாக பேசப்பட்ட ஒரு காரியம், உம்முடைய தேசத்தில் 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமா, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடரணுமா, அல்லது அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமா, அல்லது உம்முடைய தேசத்தில் 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்போதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொடுக்க போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னான். இந்த கொடிதான இடுக்கணிலே அகப்பட்டு இருக்கிறேன் என்று தாவீது கூக்குரல் இடுகிற ஒரு காரியமும். அப்பொழுது அவன் சொல்கிறான், நான் தான் பாவம் செய்தேன், ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி கேட்டு 18 வசனத்தில், அன்றைய தினம் காத் என்பவன் தாவீதினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீ போய் எபூசியனாகிய அர்வனாவின் களத்தில் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும் என்றான். அந்த வார்த்தையின்படியாக இவன் அர்வனாவின் களத்துக்கு போய் ஒரு இடத்தை வாங்க முயற்சிக்கும் பொழுது, அந்த ராஜா தன் இடத்தில் வருகிறதை கண்டு அர்வனா எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து ராஜாவை வணங்கி, அதில் 21 வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நீர் வந்த காரியம் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது தாவீது சொல்கிறான், வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு இந்த களத்தை உன் கையில் கொள்ள வந்தேன் என்றான். அப்போ வாங்கி கொள்ளுகிறதற்காக வந்திருக்கிறேன், நீ சும்மா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவன் சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். 24 வசனம், ராஜா அர்வனாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாக வாங்குவேன் என்று சொல்லி, தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது இதை இலவசமாக வாங்காமல் அந்த இடத்தையும் அந்த மாடு மற்ற எல்லா காரியத்தையும் விலை கொடுத்து வாங்கினான் என்று சொல்லி வாங்கி ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த வாதையை நிறுத்துகிறதற்காக பிரயாசப்பட்டான். இந்த செய்திக்கு தலைப்பாக தேவ கோபமும் வாதையும் நீங்க என்று சொல்லி, அந்த நாளில் பழைய ஏற்பாட்டு காலங்களில் உண்டாயிருக்கிற சில மறைவான இரகசியங்களை பார்க்கும் பொழுது, அந்த பலிபீடம் கட்டப்படுதல், அந்த பலி இடுகின்ற வேளையில் அங்கு வாதை நிறுத்தப்படுகிறது என்கின்றதையும், இதெல்லாம் யாரை குறிக்கிறது, எவர்களை குறிக்கிறது என்று சொல்லி காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பலிகள் எல்லாம் மறைந்து உண்மையான பலிக்கு உரியவர் யார் என்கின்ற வெளிப்பாட்டை கொடுப்பதற்கு தேவன் மக்களை ஆயத்தப்படுத்தின விதமும், வேதாகமத்தில் மறைப்பொருளாக நிற்கக்கூடிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அங்கு காண முடிகிறது. அதில் சொல்லும் பொழுது அங்கு சொல்லுகிற இன்னொரு ஒரு கருத்தை பார்க்கும் பொழுது, 22 வசனத்தை வாசிக்கும் போது, அர்வனா தாவீதை பார்த்து, ராஜாவாகிய என் ஆண்டவன் இதை வாங்கி கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி பலியிடுபவராக, இதோ தகன பலிகளுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் மாடுகளின் நுகத்தடிகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்லி, இதில் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு ரகசியம் பதிந்திருக்கிறது. இந்த உருளை போரடிக்கிற உருளை இருக்கிறது, அதோட அல்லாதபடிக்கு மாடுகளின் மீது வைக்கக்கூடிய நுகத்தடி இருக்கிறது, அதை போரடிக்கிற மாடும் இருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொண்டு பலியிடுங்கள் என்று சொல்லுகிற இந்த கருத்தை தான் நாம் இப்பொழுது நாம் ஆராயப் போகிறோம். என்ன என்று சொன்னால், வாதை நிறுத்தப்படுகிறதுக்கு ஒரு பலிபீடம் கட்டப்பட வேண்டும் அங்கு பலி செலுத்துகிறதற்காக என்று. அந்த பலிபீடம் எதை குறிக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே பலிபீடம் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழாக பேசியிருக்கிறேன். அந்த பலிபீடம் கட்டப்படுகின்ற வேளையில் உளிப்படாதபடிக்கு முழு கற்களாக அது இணைக்கப்பட்டு கட்டப்பட வேண்டும் என்கின்றதும், அதே போன்று எலியா ஒரு பலிபீடத்தை கட்டின பொழுது 12 கற்களை வைத்து அவர் ஒரு பலிபீடத்தை கட்டின ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். இதெல்லாம்
எதை குறிக்கிறது, ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் இந்த இலக்கம் கொடுக்கப்பட்டது, எதற்காக இந்த மாடுகளை பற்றியும் நுகத்தடியை பற்றியும் போரடிக்கிற உருளை கட்டைகளை பற்றியும் ஏன் சொல்லப்பட்டு இருக்கிறது என்கின்ற கருத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்பது மிக அவசியமாக இருக்கிறது. இங்கு வேதாகமம் சொல்கிற காரியங்களை குறித்து பார்க்கும் பொழுது இதில் 2 Samuel 24:25 தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியும் சமாதான பலிகளையும் செலுத்தினான். அப்போது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டறியினா இஸ்ரவேலின் மேலிருந்த அந்த வாதை நிறுத்தப்பட்டது என்று சொல்லி. இன்றும் கூட சில வேளைகளில் நாம் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, எஸ்பெஷலி நான் பேசுகிறது கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியிலே நான் பேசுகிறேன் என்று சொன்னால், சில வேளைகளில் பயபக்தியோடு கூட இருந்து பக்தி பரவசத்தோடு கூட செயல்பட்டு ஆரம்ப காலத்தில் எல்லாவற்றையும் செய்த பிறகும் பிற்பாடு நமக்குள் உண்டாகுகின்ற லாக்னஸ், ஆண்டவரை தேடாது இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், ஆண்டவரை மறந்து ஜீவிக்கிற சூழல்கள், ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிற காரியங்கள், இவைகளின் நிமித்தமாக கூட சில வேளைகளிலே வாதை, பலவீனம், சோர்வு, பிரச்சனைகள், போராட்டங்கள் இப்படி வரக்கூடியதாக இருக்கிறது என்கின்றதை தெய்வ பக்தி உள்ள மக்கள் அதை யோசிக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு கூட பேசுகிறேன். ஒருவேளை இது தேவ குற்றமோ தெய்வ குற்றமோ என்று பேசுவார்கள். அது போன்று சில வேளைகளிலே சில காரியங்கள் நம்ம அறியாதபடிக்கு நடைபெறுகிற காரியங்கள் நிமித்தமாக வருகிற பிரச்சனைகளை தீர்த்து கொள்கிறது எப்படி, எப்படி அதற்கு பொதுவாக மக்கள் பேசுகிற வார்த்தையின்படியாக இதற்கு பரிகாரம் என்ன ஐயா அப்படின்னு கேட்பாங்க, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்பாங்க. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்குமானால் ஈஸியாக எல்லா விதமான பிரச்சனைகளும் நாம் தீர்த்து கொள்ள முடியும் என்பதை குறித்து தான் நான் பேச வருகிறேன். இங்கு இந்த பலிபீடம் கட்டப்படும் பொழுது ஆதியிலேயே ஆரம்ப காலத்திலேயே சொல்லப்படுகிற சில காரியங்களை பார்க்கும் பொழுது 2 Samuel 3:1 தாவீதுக்கு தேவன் காண்பித்த அந்த மோரியா தேசம் மலையிலே அந்த இடத்துல ஒரு ஆலயத்தை சாலமோன் ராஜா கட்டினான். தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட, தன் தகப்பனுக்கு காண்பிக்கப்பட்ட அந்த இடத்துல. இதை வேதாகமம் சொல்லும் பொழுது இங்கு யோசுவாவின் புத்தகம் 8:30 அதே போன்று யோசுவாவின் புத்தகம் 22:26-27 வாசித்து பார்க்கும் பொழுது, அதாவது ஆயிப்பட்டணத்தை வென்ற பிறகு, ஜெயம் பெற்ற பிறகு ஒரு பலிபீடம் கட்டப்படுகிறது. யோசுவா கட்டும்பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, இரும்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போன்று இங்கு 22:26-27 வாசித்து பார்க்கும் பொழுது, சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பலிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்நிதியில் அவருடைய ஆராதனையை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கும் நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்காக ஒரு பலிபீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம உங்களுக்கும் எனக்கும் பின்வரும் சந்ததிக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இப்படியாக பலி செலுத்தினார்கள் என்கின்ற அந்த நினைப்பூட்டத்தை உண்டு பண்ணுகிறதற்காக ஒரு பலிபீடத்தை அவர் கட்டுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதனுடைய சாராம்சத்தை தான் நான் பேச விருப்பப்படுகிறேன். என்னன்னு சொன்னால், வாதை நிறுத்தப்படுகிறதுக்கு ஒரு பலிபீடம் கட்டி சர்வாங்க தகன பலி சமாதான பலி ஈடுகிறதுக்கான காரணம். அப்படி இருக்கும்போது வாதை நிறுத்தப்பட்டது, இங்கே தனியாக ஒரு பலிபீடம் கட்டப்பட்டு பலியிடுகிறதற்காக அல்ல, ஒரு மாடல் இதை நாங்கள் வைத்திருக்கிறோம், பின்வரும் சந்ததி எதுக்கு என்று சொன்னால், நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் இப்படி தான் செய்து வந்தார்கள், சர்வாங்க தகன பலி, அதே போன்று சமாதான பலிகளை இட்டார்கள், அதற்கு அடையாளமாக இது இருக்கிறது என்று சொல்லி வரும் சந்ததிகள் பிள்ளைகள் அறிய வேண்டும் என்று சொல்லி. அப்படி சொல்லப்பட்டதுக்கு காரணம், இதை இனி வரும் காலங்களில் என்ற இந்த காலங்களில் இருக்கக்கூடிய நாமும் கூட அதை பற்றி ஆராய்ச்சி செய்து புரிந்து கொள்கிறது மிக அவசியமாக இருக்கிறது. இங்கு வேதாகமம் சொல்லுகிறது,
நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி. அந்த நாளில் பலிபீடத்தில் பலியிடுகிற மிருகத்தின் முன்னந்தொடைகள் எல்லாம் ஆசாரியனுக்கு உரியது என்று சொல்லப்பட்டது. ஆனால் காலப்போக்கிலே இதை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அங்கே அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி. அப்படியானால் பலியானது என்ன, பலி ஆக போகிறது என்ன, அதை புசிக்க முடியுமா புசிக்க கூடாதா என்கின்ற அந்த வெளிப்பாடு அந்த இடத்துல மறைந்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இங்கே ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் 9:1 வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவரை பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் பலிபீடத்தின் மேல் நிற்க கண்டேன் என்று சொல்லி அந்த பலிபீடத்தில் யார் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு குழு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார் என்று, அந்த பலிபீடத்துக்கு உரியவராய் அவர் இருக்கிறார் என்கின்றதையும் இங்கு ஒரு வழிபாட்டை பார்க்கிறோம். ஆதியாகமம் 12:8 வாசித்து பார்க்கும் பொழுது, பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய், பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இந்த பலிபீடத்தை குறித்து நிறைய கருத்துக்களை ஈசாக்க குறித்து, யாக்கோபு குறித்து, ஆதியிலே நோவா ஆரம்பித்து விட்ட காரியங்கள் இவைகள் எல்லாவற்றையும் நிறைய கொடுக்கலாம். ஆனாலும் கூட அந்த பலிபீடம் என்கின்ற கணக்கை எடுத்து அது என்ன என்று சொல்லி தான் நாம் பார்ப்பதற்காக இங்கே இருக்கிறோம். இந்த அந்த கண்மலையிலே அங்கு கிழக்காக அந்த பெத்தலுக்கு கிழக்க இருக்கும் மலைக்கு போய் ஒரு பலிபீடத்தை கட்டப்படுகிற காரியங்கள் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 10:4 அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லி குறிப்பிடப்படுகின்றது. தாவீதுக்கு காண்பித்தது, சாலமோனுக்கு காண்பித்தது, ஆபிரகாமுக்கு காண்பித்தது, இப்படி அந்த தேசங்களையும் அந்த இடத்தையும் காண்பிக்கும் பொழுது ஆபிரகாமை சோதிக்கப்படும் பொருட்டாக ஆண்டவர் சொன்ன காரியத்தை ஆபிரகாம் நிறைவேற்றுகிற அந்த சூழ்நிலையில் ஆதியாகமம் 22:2 வாசித்து பார்க்கும்பொழுது, ஆபிரகாமை தேவன் சோதிக்கப்படும் பொருட்டு அவருக்கு ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார், தன்னுடைய பிள்ளையை பலியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது அவர் பாயிண்ட் அவுட் பண்ணுகிற ஒரு மலையை குறித்து, மோரியா தேசம் என்று சொல்லி, அந்த தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்று சொல்லி. இதுவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்படி சொல்லுகிறதுக்கான காரணம் என்ன? ஒரு குறிப்பிட்ட இடத்துல தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்கின்றதை ஆண்டவர் நிர்ணயித்து இருக்கிறார் என்றும், அவருடைய அனாதி தீர்மானத்தின்படியாக பலிபீடத்தை பற்றியும் பலியை பற்றியும் அவர் சொல்லுகிற ரகசியங்கள் என்ன, அங்கு இருக்கக்கூடிய மாடுகளை குறித்து, பலிக்கு தேவையான விறகுகளை குறித்து, அந்த உருளையை குறித்து, மாடுகளின் மீது வைக்கக்கூடிய நுகத்தடியை இதற்கு நீங்கள் வைத்து கொள்ளலாம் என்று சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு ரகசியம் இதற்குள்ளாக பதிந்திருக்கிறது. எனவே இந்த போரடிக்கிற மாடுகள், தகன பலிக்கும் மாடுகளும், விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும், மாடுகளின் நுகத்தடியும் இருக்கிறது என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது 2 Samuel 24:22. அப்படியானால் இது என்ன சொல்லப்படுகிறது என்று சொல்லி வேதாகமம் சொல்லுகிற கருத்துக்களை பார்க்கும் பொழுது, பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த காரியங்களும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அது எதை குறிக்கக்கூடியது என்று சொன்னேன். Matthew 11:28 வருத்தம் பட்டு பாரஞ்சமுக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி, என் நுகத்தை
உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி. இது வந்து உங்களுக்கு மிகவும் லகுவாக இருக்கும் என்று குறிப்பிடப்படுகின்றது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நுகத்தடி என்று சொல்லுகிறது மாடுகளின் மீது வைக்கப்படுகிற நுகத்தடி. அது இழுக்கிறதற்காக, பாரத்தை சுமப்பதற்காக, கஷ்டப்பட்டு இழுத்து கொண்டு போகிறதற்கு அது ஒரு பேலன்ஸ் பண்ணுகிறது போன்று இருக்கிறது. இதை குறித்ததான காரியம் என்னென்ன, பாரங்கள். ஒரு மனிதனுடைய பாரத்தை பற்றி, அந்த பாரமான நுகத்தடியை எடுக்கிறதற்காக அல்லது போரடிக்கிறதற்காக பயன்படுத்துகிற உருளைகளை விறகுகளாக ஆக்கி அதை வைத்து பலிபீடத்தில் வைத்து பலி செலுத்துங்கள் என்று சொன்னதுக்கு காரணம் அந்த விறகுகளையும் குறித்ததான காரியத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். யோவான் 19:17 நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையில் கொல்கதா என்றும் சொல்லப்படும் கபால ஸ்தலம் என்கின்ற இடத்துக்கு புறப்பட்டு போனார் என்று சொல்லி. இந்த இதைதான் பலிபீடத்தில் விறகுகளாக பிளந்து வைத்து பலி செலுத்த வேண்டும் என்றால், இந்த சிலுவை மரம், நுகத்தடி, இதெல்லாமே சிலுவை மரத்துக்கு நாம் ஒப்பிட்டு பேசலாம். அதுவே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3:13 வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார் என்று சொல்லி. இந்த பாரமானவைகள் எல்லாம் மாடுகள் சுமந்தது போன்று இந்த சுமைகள் எல்லாவற்றையும் தேவன் லகுவாக்குகிறதற்காக, அதை உடைத்து போடுகிறதற்காக, நியாயப்பிரமாண சட்ட திட்டங்களை எல்லாவற்றையும் அந்த விறகுகளாக அதை மாற்றும்படிக்காக, அந்த உருளையை உடைத்து போடும்படிக்காக, அந்த இழுத்து கொண்டு வாழ்க்கையில் வேதனைகளையும் கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த மாட்டை போற்று மனிதனுடைய வாழ்வும் பாரத்தை சுமக்கக்கூடியவனாயும் பாரத்தை இழுத்து கொண்டு போகக்கூடியவனாயும் வாழ்க்கையில் இருக்கிற அவனுக்காக ஒரு விடுதலையை தருகிறதற்காக என் இயேசு இவைகள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார் என்கின்ற கருத்தை எடுக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமும் அவர் தேவனால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று சொல்லி. 5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேதனையோடு எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அதற்கு அடையாளமாகத்தான் அந்த நாளில் அர்வனா கூறும் பொழுது இதெல்லாம் இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது தாவீது சொல்கிறான், நான் ஃப்ரீயாக எடுக்கலை, இலவசமாக நான் எடுக்க விருப்பப்படவில்லை, அதற்கான கிரயத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி. எனவே இந்த கிரயம் கொடுக்கிற விதம் என்னவென்று சொன்னால், நம்மை மீட்டெடுக்கிறதற்காக பலியாகிய கிறிஸ்து அவர் இரத்த கிரயத்தை கொடுத்து அந்த சுமைகளை எல்லாம் மாடியும் அந்த போரடிக்கிற உருளையும் நுகத்தடியும் மாடுகளையும் விலை கொடுத்து அவன் வாங்கினதாக இங்கு வேதாகமன் சொல்கிறதை 50 சேக்கல் வெள்ளி கொடுத்து அதை வாங்கினான் என்று சொல்லி பார்க்குறோம். அது போன்று தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறதற்காக, அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய நுகத்தடியை உடைத்து போடுகிறதற்காக, பாரமாக இழுத்து கொண்டிருந்த உருளைகளை எல்லாம் விறகுகளாக்கி வெட்டி அந்த பாரம் எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறதற்காக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இரத்தம் சிந்தினார், இரத்தத்தை சிந்தி விளக்கிரயமாக கொடுத்து சபையை சம்பாதித்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை, அந்த நாளில இந்த நியமம் எப்படி இருந்தது என்றால், லேவியராகமும் 5:11 வாசித்து பார்க்கும் பொழுது, பாவ நிவாரண பலியாக என்ன செய்யணும் என்று சொன்னால், 2 காட்டுப் புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சுகளையாவது கொண்டு வர அவனுக்கு சக்தி இல்லாது இருந்தால், பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக 1 எப்பா அளவிலான மெல்லிய மாவிலே
பத்தில் ஒரு பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக. அது பாவ நிவாரண பலியாக இருப்பதினால் அதன் மேல் எண்ணெய் வார்க்காமல் தூப வர்க்கம் போடாமல் இருந்தால் அது ஆசாரியின் இடத்துல கொண்டு வரும்போது அதில் ஒரு கைப்பிடி நிறைய எடுத்து கத்தருக்கு விடும் தகன பலிகளைப் போல பலிபீடத்தின் மீது தகனிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, இது எதுக்காக நான் சொல்ல வருகிறேன், ஏன் இந்த மாதிரி காரியங்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது என்றால், ஒரு பாவ நிவாரண பலி கொடுக்கிறதற்காக அந்த நாளில் சர்வாங்க தகன பலியோ பாவ நிவாரண பலியோ சமாதான பலியோ அவன் செய்த குற்றங்களுக்கு தக்கதாக கொண்டு வரும் பொழுது வசதி படைத்தவர்கள் தங்களுடைய ஆடுகளையோ காளைகளையோ எதையோ பலி கொடுத்தான். வசதி இல்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் என்ன செய்வான்? அவன் காற்றில் இருக்கக்கூடிய புறாக்களை பிடிக்கலாம், அல்லது காட்டில் இருக்கக்கூடிய புறா குஞ்சைகளை முயற்சி பண்ணி செய்து அதை பிடித்து கொண்டு வரலாம். இல்லை என்றால் முடியாத சூழ்நிலையில் அங்கு வேதாகமன் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும் பொழுது, ஒரு எப்ப அளவிலான மெல்லிய மாவில் பத்தில் ஒரு பங்கு அதை எடுத்து வந்து கொடுத்தாலே போதும், அதில் ஒரு கை இப்படி மாவு போதுமானது என்று. அப்படியானால் அவனுடைய பாவம் நிவர்த்தி செய்கிறதற்காக பயன்படுத்தப்பட்ட காரியங்கள் எவ்வளவு லகுவாக்கி கொடுத்திருக்கிறார். எனவே வசதி படைத்தவன் படைக்காதவன், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை, வசதி உள்ளவன் வசதி இல்லாதவன் யாராக இருந்தாலும் அந்த மக்களுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்கிறதற்காக அவர் கிரயம் கொடுத்திருக்கிறார். உன்னால் முடியாத சூழ்நிலையில் இந்த எப்பா என்கின்ற 23 லிட்டர் கணக்கு இப்பொழுது மாடர்ன் டேஸில் அதில் 1/10 2.3 லிட்டர் மாவு கொண்டு கொடுத்தால் அதில் ஒரு கைப்பிடி மாவை எடுத்து அதை அந்த நெருப்பில் பலிபீட நெருப்பில் போட்டு தகனித்த உடனே இவனுடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்படுகிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இவைகளெல்லாம் தேவன் செய்து முடித்து விட்டார், நமக்காக கிரயம் கொடுத்து விட்டார். இன்றைக்கு இலவசமாக நமக்கு தேவன் ஒரு விடுதலையை கட்டளிடக்கூடியவராய் அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி, எனவே இவைகளிலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கு, தேவ கோபத்திலிருந்து விடுதலை பெறுகிறதுக்கு வாதையின் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறோம். அது அணுகாமல் இருக்கிறதற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் முதல்ல கன்ஃபஸ் பண்ணுகிறதுக்கு பழக்கி கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, பிளையாம் கூட சொல்லும்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்காக அவன் வரும்பொழுது நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறான். என்னாகமும் 22:34 இங்கு 1 Samuel 15:24 சாமுவேலை பார்த்து சவுல் சொல்லுகிற காரியம், நான் கர்த்தருடைய கட்டளைகளையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறி நான் பாவம் செய்தேன் என்று சொல்கிறான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்ப்பீர்கள், ஆனா லூக்கா 15:18 வாசித்து பார்க்கும்போது, கெட்ட குமாரன் மனம் திரும்பி நான் பரத்துக்கும் என் தகப்பனுக்கும் விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டு வருகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஏன் அவ்வளவு தூரம் கடின இதயம் உள்ள பார்வோன் கூட சொல்லுகிறான், ஏதோ உன் ஜனத்தை நான் போக விடுகிறேன், நான் இந்த முறை பாவம் செய்தேன், எனக்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று கேட்கிற காரியத்தை யாத்ராங்கமும் 9:27-28 பார்க்கிறோம். எனவே கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் கசந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய வேதனைகள், தேவனுடைய கோபம், அவர் கொடுக்கிற வாதைகள் அல்லது பலவீனங்கள் இவைகள் எல்லாம் நீங்குகிறதுக்கு நாம் அறிக்கை செய்கிறது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எஸ்பெஷலி நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், இவைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விசுவாசிகளுக்காக நான் சொல்லக்கூடிய பிரசங்கமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை. இங்கு 1 Samuel 21:27 ஆகாப் தன்னை தாழ்த்தினதை பார்த்தாயா என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கும். நான் நினைத்த தீங்கு அவன் இருக்கிற காலகட்டத்தில் நடத்தாதபடிக்கு அடுத்த தலைமுறையில் அதை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்தையும் அறிய முடிகிறது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, அன்றைய தினத்தில் நினிவே பட்டணம் அழிக்கப்படும் என்று சொன்னப்பட்ட சூழ்நிலையில் நினிவேவின் ராஜா ஒரு பெரிய கட்டளையை பிறப்பித்து எல்லாரும் ரெட்டுடுத்து சாம்பலில் உட்கார்ந்து ஏதோ உபவாசித்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள். அதில் இவன் மிருக ஜீவன்கள் கூட தண்ணீர் கூட கொடுக்காம எல்லாமே தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தபோது கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை அவர் மாற்றி கொண்டார். அவர்களுக்காக செய்யவில்லை, நினைவை அழிப்பேன் என்றவர் அழிக்காமல் விட்டுவிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் நம்முடைய தேவன்
இரக்கமுள்ள தேவன் என்கின்றதை நாம் காண முடிகிறது. ஆதியாகமம் 19:16 வாசித்து பார்க்கும்போது, லோத்தின் காலத்திலே அந்த பட்டணம் அழிக்கப்படுகின்ற வேளையிலே இவர்கள் அந்த இடத்தை விட்டு நகராமல் இருக்கும் பொழுது அங்கே தேவ தூதர்கள் லோத்தினுடைய கையை பிடித்து அந்த மலைக்கு ஓடி போங்கள் என்று சொல்லி இழுத்து கொண்டு போய்விடுகிற சம்பவத்தையும் குறித்து நாம் அறிய முடிகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த நாளிலே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும் பொழுது அன்றைக்கு பஸ்கா பலியானது, பலியிடப்பட்ட ரத்தமானது பூசப்பட்டு நிழற்கால்களில், அந்த ரத்தம் அவர்களுக்கு அடையாளமாக இருந்தது. யாத்ராகமம் 12:23 சங்கார தூதனா அந்த வீடுகளில் நுழையாதபடிக்கு அந்த ரத்தத்தை பார்த்து கடந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். வாதை அந்த இடத்தில் அணுகாதபடிக்கு கத்த வேலை அடைத்து பாதுகாத்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தின தேவன். அந்த பலிபீடத்தில் அவர் பலியான காரியமும் அந்த நுகத்தடி அல்லது அந்த போரடிக்கிற உருளை, இவைகளெல்லாம் நம்முடைய பாரத்தையும் நம்முடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் தீர்க்கிறதற்காக அந்நாளிலே தாவீது வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று சொல்லும்போது அதில் செயல்படுத்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது, நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு என்று சொல்லி, அந்த பலியானது அவர்தான் பலியானார். அதனால் அந்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவ பலியானதனால் அன்றைக்கு பலியிடப்பட்டு ஆசாரிய பணி செய்கிறவர்கள் அந்த பலியை உட்கொள்ள முடியாது என்றால் அவரே பலியான பிறகு அதை அவர் எப்படி உட்கொள்ள முடியும் அந்த சரீரத்தை? ஆனால் ஒரு காரியத்தை செய்தார், அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றும், ஏதோ அந்தபடியே அவர்கள் சாப்பிட்டு முடிந்த பின்பு திராட்சை ரசத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி நம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணி நம்முடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரங்கள், நெருக்கங்கள், வாதை, கோபம் எல்லாவற்றையும் நீக்கி விடுதலையை கட்டளையிட்டிருக்கிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து நெருங்கும் பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு நமக்காக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். எனவே அந்த பலிபீடம் என்று சொல்லுகிறதும் வாதை நிறுத்துகிறதற்கு பலியாக்கப்பட்ட காரியங்களும் அங்கிருந்த போரடிக்கிற உருளை, அந்த நுகத்தடி, மாடு, இவைகளெல்லாம் பலியான எல்லா சம்பவமும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இப்பொழுது இலவசமாக நாம் பெற்றிருக்கிறோம். காரணம், அன்றைக்கு தாவீது விளக்கிரயமாக அதை வாங்கினான் என்று சொல்லி பார்க்கிறது போல, நம்மையும் மீட்கும் பொருளாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தை விளக்கிரயமாக கொடுத்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் என்கின்றதை புரிந்து ஆண்டவரிடத்தில் நெருங்குவோம், விண்ணப்பம் செய்வோம், அறிக்கை செய்வோம், விடுதலையை பெறுவோம். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு சோதிக்கிறோம், துதிக்கிறோம். இப்பொழுதும் தேவரையும் நாங்கள் பார்த்த இந்த பகுதியானது தேவ கோபமும் வாதையும் நீங்க என்று சொல்லி பார்த்தோம். அப்படி பார்க்கும் பொழுது எப்படி இந்நாளிலே இது அப்ளிகபிள் ஆகுகிறது என்கின்றதை குறித்தும் தியானித்தோம். அதற்குரியவர் யார், பலிபீடத்துக்குரியவர் யார், பலி மிருகத்துக்குரியவர் யார் என்றும், அந்த நுகத்தடி என்ன என்கின்றதை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். எனவே எங்களுக்காக மறித்து எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து தீர்க்கும்படிக்காக கொல்கதா மலை வரையில் அந்த சிலுவையை இழுத்து கொண்டு போனது போல, எப்படி அந்த பலி மிருகமானது அந்த உருளையை போரடிக்கிற உருளையை இழுத்து கொண்டு போகிறதோ, அது போன்று நீரும் சுமந்து தீர்த்து அந்த கட்டைகள் சிலுவை மரம் என்று சொல்கிறது அந்த நுகத்தடியை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய பாரங்கள் எல்லாம் நீ சுமந்து தீர்த்தீர் என்பதை அறிந்திருக்கிறோம். எங்களுக்காக விடுதலை தருகிறதற்கு, எங்களுக்கு வாதை நெருங்காதபடிக்கு, தேவ கோபம் வெளிப்படாதபடிக்கு எங்களை பாதுகாக்க வல்லமையுடையவராகிய இயேசுவே, உம்மை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் விடுதலையை தரும்படிக்காக செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரைஸ் பிரைஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் பார்த்த இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு கூட தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய விண்ணப்பங்களையும் எங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட்,
கோவிந்தராஜ் நகர், வாகாயம், வெள்ளூர், 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416-226-1119 அல்லது 944-33-46-119. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.